அனைத்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம மறுபடி ப்ரோக்ராமோட இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் உள்ளது சேம் அதே எக்ஸாம் டீட்டெயில்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம டெக்னிக்கல் ரைட்டிங்க்காக பார்த்துருந்தோம். ஸோ இந்த போஸ்டிங் வந்து ட்ரைனிங் எதுக்காக எடுக்கிறாங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரெண்டு பொசிஷனுக்காக அவங்க ரெக்ரூட்மெண்ட் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க இந்த மறுபடி ப்ரோக்ராம் மூலயமா. ஸோ இந்த மறுபடி ப்ரோக்ராம் வந்து என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ தெரியாதவங்க அதை கொஞ்சம் பார்த்துருங்க. ஸோ இப்போ எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து சேம் December 1 அண்டு சென்னை கேம்பஸில், December 3 வந்து தென்காசி கேம்பஸ். ஸோ டெக்னிக்கல் ரைட்டிங்க்கும் இதே சேம் டேட்டில் தான் நடக்குது, டெஸ்டிங் நடக்குது, எக்ஸாம்ஸ் நடக்குது. ஸோ ட்ரைனிங் லொக்கேஷன் ஆஃப்டர் த எக்ஸாம் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் சென்னை தான் உங்களுக்கு ட்ரைனிங் லொக்கேஷன். பீரியட் வந்து 3 மாதம் பீரியட் அண்டு 10,000 ரூபா வந்து மந்த்லி வந்து அவங்க உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் ஜோகோ ஸ்கூல்ஸ் மூலியமாக கெரியர் பிரேக்கான உமன்ஸ்க்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஏஜும் அந்த டியூரேஷன் இடைவெளி வேலையை விட்டு நின்று எத்தனை வருஷம் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின் கண்டிஷனாக இருக்குது. ஸோ இதில் வந்து டெக்னிக்கல் அண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா இருக்கணும். ப்ளஸ் இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் அப்படின்ற போஸ்டிங்னால உங்களுக்கு மேஜராக குட் அனாலிட்டிக்கல் அண்டு லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப கவனமான அப்ரோச் முறைகளை வந்து நீங்கள் கற்றுட்டுருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் ஜோகோ மறுபடி அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணாலே அந்த வெப்சைட்ஸ்க்கு டைரெக்டாக உங்களை கூட்டு போயிடும். வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதில் நீங்கள் எந்த போஸ்டிங்க்காக நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி அந்த இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை எப்படி அப்ளை பண்ணணுன்ற அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸையும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ. உங்களுக்கு தெரிஞ்ச யாருனாலும் ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீவ் ஆகிட்டு திரும்ப ஐடி இண்டஸ்ட்ரியில் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங்கில் அவங்க வந்து ட்ரெயின் ஆகிட்டு கூட 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் கூட கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த உமன் கெரியர் பிரேக் ஆனவங்களுக்கு. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.